நடக்க இருக்கும் சார்வரி வருடம் புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இந்த மாத கிரக நிலைகள், ராசிநாதனாகிய சுக்கர பகவான் முதல் பத்து நாட்கள் மூணாம் இடத்திலே, பின்பு நாலாம் இடத்தில். செவ்வாய் பகவான் மாதத்தின் முதல் பகுதியில், அதாவது முதல் 15 நாட்கள் 12 இடத்திலே, பிற்பகுதியில் அடுத்த 15 நாட்கள் 11 இடத்திலே, ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான், ஆறாம் இடத்திலே புதன் பகவான், ஒன்றில் ராகு, ஏழில் கேது, எட்டாம் இடத்திலே குரு பகவான் அஷ்டம குருவாக, ஒன்பதாம் இடத்திலே சனி பகவான். இது ரிஷபராசி அன்பர்களுக்கான இந்த மாத கிரக நிலைகள். சரி, இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை இந்த மாதம் கொடுக்கப் போகின்றன என்று பார்ப்போம். முதலில் ராசிநாதனாகிய சுக்கர பகவான் மாதத்தின் முற்பகுதியில், அதாவது முதல் 10 நாட்கள் மூணாம் இடத்திலே இருக்கும் பொழுது புகழ், அந்தஸ்து, தைரியம், வீரியம் என அனைத்தையும் ஜாதகருக்கு தருவார். அதே சுக்கர பகவான் அடுத்த 20 நாட்கள் நாலாம் இடத்திலே வரும் பொழுதும் நல்ல பலன்களையே கொடுப்பார். நாலாம் இடம் வந்து வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், உயர்கல்வி, தாயார் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடம். இந்த நாலாம் இடத்திற்கு சுக்கிரன் என்ற அந்த சுபகிரகம் வரும் பொழுது மேலே சொன்ன அந்த நாலாம் வீடு சம்பந்தமான விஷயங்கள், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார், உயர்கல்வி, இது சம்பந்தமான இந்த விஷயங்கள் சம்பந்தமாக அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தருவார். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் அந்த கல்வியில் மேன்மை அடைவார்கள், வெற்றி பெறுவார்கள். அதே சமயம் மாதத்தின் முற்பகுதியில் 12 இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த அளவுக்கு நற்பலன்களை கொடுக்க மாட்டார். ஜாதகருக்கு ஆரோக்கிய குறைவை உண்டாக்குவார். வேலை தவறிய போஜனத்தையும் குறிக்கோளற்ற அலைச்சலையும் கொடுப்பார். அதே செவ்வாய் பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் பின்னோக்கி நகர்ந்து 11 இடத்திலே சஞ்சரிப்பார். உபஜயஸ்தானத்திலே சஞ்சரிக்கக்கூடிய பாவக்கோள்கள் எப்பொழுதும் நற்பலன்களையே தருவார்கள் என்பது ஜோதிட விதி. நம்ம ஒவ்வொரு வாட்டையும் சொல்லிகிட்டே வரும். அந்த வகையில் 11 இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் மிகுந்த நற்பலன்களை தருவார். முதல் பாதியிலே 12 இடத்திலே சஞ்சரித்து ஏற்படுத்திய ஆரோக்கிய குறைவை இந்த ரெண்டாவது பாதியிலே அவரே நீக்குவார். தன வரவு அதிகமாகும். ஆடை ஆபரணங்கள் சேரும். திருமணம், மக்கட்பேறு போன்றவை சம்பந்தமான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும். ஜாதகர் எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்வார். பயிர் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதன் மூலம் நிறைய லாபம் கிடைக்கும். ஆக பதினோராம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகுந்த நற்பலன்களை மாதம் முழுவதும் கொடுப்பார். அடுத்ததாக ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஐந்தாம் இடத்திலே உள்ள சூரியன் அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் சூரிய பகவான் கோச்சார ரீதியாக அதிக கெடுதல் செய்யக்கூடிய இடம் 5. நோய், சண்டை சச்சரவுகள், மனச்சோர்வு, உடல் சோர்வு என அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் கொடுப்பார். சூரிய பகவான் கொஞ்சம் கெடுபலங்களை அதிகமாக இந்த மாதம் செய்வார் ஐந்தாம் இடத்திலே என்பதால், சிவபெருமான், பார்வதி தேவி வழிபாடு சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து உங்களை காக்க உதவும். அடுத்ததாக ஆறாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆறாம் இடம் புதனுக்கு உகந்த இடம். ஆகவே ஆறாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவான் மிகுந்த நற்பலன்களை கொடுப்பார். தன விருத்தி, மரியாதை, பட்டம், பதவி ஆகியவை இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த வரப்போகிற ராகு கேது பயிற்சிக்கு பிறகு, இந்த செப்டம்பர் 23 நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு 1 இடத்திலே ராகு, 7 இடத்திலே கேது சஞ்சரிப்பார்கள். அதாவது ஜென்ம ராசியிலே ராகுவும், ராசிக்கு 7 இடத்திலே கேது பகவானும் சஞ்சரிப்பார். ரிஷபம் ராகுவிற்கு உச்ச வீடு என்பதால் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ராகு பகவான் மிகுந்த பொருளாதாரம், அதாவது மிகுந்த பொருளாதாரத்தை ஜாதகருக்கு அளிப்பார். அதாவது அபரிதமான தன விருத்தியை கொடுத்து பொருளாதார நிலையில் ஜாதகரை மிகவும் மேம்பட்டவராக்குவார். அதாவது ராசி வந்து சுக்கிரனுடைய வீடு, அதாவது ரிஷபராசி அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. ரிஷபராசியின் அதிபதியாகிய சுக்கிரனுக்கு ராகு பகவான் மிகவும் நெருங்கிய நண்பர். அது மட்டுமல்லாமல் அவருக்கு உச்ச வீடு அது ராகுவிற்கு. ஆகையால் ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான்
மிகுந்த தனவரவை அல்லது பொருளாதார முன்னேற்றத்தை ஜாதகருக்கு அளிப்பார். அதே சமயம் ராகுக்கு என்ன குணம் அப்படின்னீங்கன்னா, எந்த வீட்டில் சஞ்சரிக்கிறதோ அந்த வீட்டின் பொருள் காரகத்துவத்தை விரிவாக்கி உயிர் காரகத்துவத்தை பாதிப்பார். அந்த வகையில் தன விருத்தியை கொடுக்கும் அதே ராகு பகவான் ராசியில் சஞ்சரிப்பதால் ராசியின் உயிர் காரகத்துவமாகிய ஜாதகரின் உடல் நலனை கொஞ்சம் கெடுப்பார், ஆரோக்கிய குறைவை கொடுப்பார். ஆகவே அது குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே சமயம் ஏழாம் இடத்திலே உள்ள கேது என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏழாம் இடம் என்பது மனைவி, கூட்டுத் தொழிலிலே நமக்கு உள்ள நண்பர்கள், பொதுவாக நண்பர்கள், இவர்களை எல்லாம் கூட்டுத்தொழிலையும் கூட்டுத்தொழிலில் உங்களோடு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் இவங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம். கேது அப்படிங்கிற ஒரு வம்பு, வழக்கு, பிரிவினை, சண்டை சச்சரவுகளை குறிக்கக்கூடிய இது கிரகம். இந்த வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, பிரிவினைகளை குறிக்கக்கூடிய கிரகமாகிய இந்த கேது பகவான் கூட்டுத்தொழில், நண்பர்களை குறிக்கக்கூடிய, மனைவியை குறிக்கக்கூடிய அந்த ஏழாம் இடத்திலே செஞ்சிருக்கும் பொழுது, மேலே சொன்ன நபர்கள் அதாவது மனைவி, கூட்டுத்தொழில், பார்ட்னர் ஆகியோர்களுடன் கருத்து வேறுபாடுகள், மோதல்கள், சண்டை சச்சரவுகள் வரலாம். ஆகவே இந்த காலகட்டத்தில் மேலே சொன்ன அனைவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்ததாக எட்டாம் இடத்திலே உள்ள குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எட்டாம் இடம் என்பது குரு பகவானுக்கு உகந்த இடம் அல்ல. எட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவை நம்ம அஷ்டம குரு என்று சொல்வோம். அஷ்டம குரு தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக நிறைய சிக்கல்களை கொடுப்பார் என்பதால் இந்த காலகட்டத்தில் அது குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வகையில் பெரிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது. இருக்கிற வேலையை, இருக்கிற தொழிலை அப்படியே ஓட்டிகிட்ருக்கணும். தொழிலை அதிகமாக விரிவாக்கம், தொழில் செய்பவர்கள் நிறைய முதலீடு செய்து விரிவாக்கம் செய்தல் இந்த காலகட்டத்தில் கூடாது. அதே சமயம் வேலையில் இருப்பவர்களும் இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ரிசைன் பண்ணிவிட்டு வேறு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது. தொழில் உத்தியோகம் ஆகவே தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது. அவ்வாறு எடுப்பது நன்மை பயக்காது. அதே சமயம் எட்டாம் இடத்திலே உள்ள குரு ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்ப்பதால் ஏதோ ஒரு வகையில் தனவரவையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுப்பார், ஆரோக்கிய குறைவை கூட அவர் அகற்றுவார். அடுத்ததாக ஒன்பதாம் இடத்திலே உள்ள சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்ப்போம். சனி பகவான் ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஒன்பதாம் இடத்திலே சஞ்சரிப்பார். ஒன்பதாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் நற்பலங்களே தருவார் என்று தமிழ் ஜோதிட நூல்கள் அடித்து கூறுகின்றன. ஆகவே இந்த காலகட்டத்தில் ஜாதகரின் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஆளடிமை ஆபரண யோகம் பெருகும், தனவிருத்தி உண்டாகும், பால் பாக்கியம் பெருகும். ஆக ஒன்பதாம் இடத்தில் உள்ள சனி பகவானும் மிகுந்த நற்பலங்களையே ஜாதகருக்கு தருவார். கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான கோள்கள் நல்லது செய்யும் நிலையில் உள்ளதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே செல்லும். Thank you.